நாங்கள் பெஸ்கல் சம்மந்தமாக படித்து கொண்டிருக்கிறோம். பெஸ்கலை பார்க்குறதாக இருந்தால் எக்ஸாமில் எங்களுக்கு பெஸ்கல் எப்படி வரும் என்றால் அது சம்மந்தமான ஒரு ஐடியா எங்களுக்கு தேவை கட்டாயம். முதலாவது ஒரு ஃப்ளோ சார்ட்டை தந்து உங்களுக்கு பெஸ்கல் கோடுகளை எழுதுறதுக்கு வரும். ஃப்ளோ சார்ட் ஒன்று தருவாங்க, அந்த ஃப்ளோ சார்ட்டை தந்து பெஸ்கல் கோடு எழுதுறதுக்கு வரும். அல்லது பெஸ்கல் கோடுன்னு தந்து உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் எழுதுறதுக்கு வரும். மூணாவது எங்களுக்கு வாரத்துக்கு ஆப்ஷன் ஒன்று, சூடோ கோடுன்னு தந்து சூடோ கோடை நாங்கள் பெஸ்கலாக மாற்ற வேண்டி வரும். அல்லது பெஸ்கலை தந்து சூடோ கோடாக மாற்ற வேண்டி வரும். இந்த நாலு ஆப்ஷனுக்குள்ளே தான் என்னோட எக்ஸாமில் எங்களுக்கு வாரத்துக்கான வாய்ப்பு. இப்போ எப்படி வந்தாலும் எங்களுக்கு இந்த பாடம் லேசாகிக்கும். என்னென்னால் எங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டில் தந்தால் எங்களுக்கு அதில் தெரியும். ஃப்ளோ சார்ட்டில் தந்தால் இன்புட் எது, ப்ராசஸ் எது, அவுட்புட் எது என்று ஃப்ளோ சார்ட்டில் தந்தால் எங்களுக்கு அழகாக தெரியும். ஃப்ளோ சார்ட்டில் எல்லாம் ஒழுங்காக தான் நீங்கள் போகுது. அதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் பெஸ்கல் கோடுக்கு மாற்றுறது லேசாகிக்கும். பெஸ்கல் கோடில் தந்தாலும் அந்த பேஸை அந்த கோடு அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஃப்ளோ சார்ட்டை மாற்றலாம். இங்கே பிரச்சனை ஒன்று தந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு பெஸ்கல் கோட் வரைகிறது என்று தராமல் இந்த ஒழுங்கில் தாரதுனால நிச்சயம் லேசாக எங்களுக்கு அதை பெஸ்கல் கோட் இந்த பெஸ்கல் கோடாக அல்லது ஃப்ளோ சார்ட்டாக அல்லது சூடோ கோடாக மாற்றிக்கொள்வது கேள்வி. எனவே இந்த பாடம் நிச்சயம் லேசான ஒரு பாடம் என்றது நாங்கள் விளையாங்கொள்வோம். அந்த பேஸ் அடிப்படையாக கொண்டு நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் கடைசி பாடத்தில் பார்த்தோம் ஒரு பெஸ்கல் கோடை நாங்கள் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எப்படி எழுதுறது, அதை எப்படி நாங்கள் கம்பைல் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது, ரன் பண்ண அந்த ப்ரோக்ராமை எப்படி நாங்கள் பார்க்குறது, ஒரு டஸ் மூடில் எப்படி பார்க்குறது சம்மந்தமாக நாங்கள் பார்த்தோம். ஒரு சின்ன உதாரணங்கள் ரெண்டு பார்த்தோம். இப்போ அந்த உதாரணங்கள் போல் இன்னும் சில உதாரணங்களை முன்னுக்கு செய்வோம். இன்றைக்கு நாங்கள் படித்துக்கொள்ள வேண்டியது இந்த பெஸ்கல் சம்மந்தமாக நாங்கள் பார்க்குறதாக இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் மிக்குது. முதலாவது ஐடென்டிஃபயர் என்ற ஒரு விஷயம் மிக்குது. அடையாளம் காணி அல்லது ஐடென்டிஃபயர் என்ற ஒரு விஷயம் மிக்கு. இந்த ஐடென்டிஃபயர் என்றால் என்னென்றால் அதாவது டேட்டா ஐடென்டிஃபயர் என்றது, ஒரு டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு பொருள், ஒரு விடயம் என்று ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. டேட்டா ஐடென்டிஃபயர்ன்றது ஒரு டேட்டாவை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விடயம். எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஒரு வகுப்பில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, 40 பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த 40 பிள்ளைகளில் பேரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் எடுக்க போகிறோம். பிள்ளைகள்ட பேர் எடுக்க போகிறோம், ஸ்டூடெண்ட் நேம் எடுக்க போகிறோம். இப்போ ஸ்டூடெண்ட் நேம்ன்றது தானே பொதுவான அந்த பேர், ஸ்டூடெண்ட் நேம்ன்றது தான் பொதுவான பேர். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் நேமுக்குள்ளே வர வேண்டியது என்னென்ன வரும்? உதாரணமாக அகமட் வருவார், ஹசன் வருவார், கமால் வருவார், குமார் வருவார், அப்படி வந்துக்கிட்டு போவார். அந்த பேரெல்லாம் மாறக்கூடியது. அந்த மாறக்கூடிய பேர்களை நாங்கள் எந்த ஃபோல்டருக்குள்ளே போடுறோம் என்றால், எந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல போடுறோம் என்றால் ஐடென்டிஃபயர் என்ற இடத்துல போட்டுரும். இப்போ டேட்டா ஐடென்டிஃபயர்ன்றது இந்த ஸ்டூடெண்ட் நேமை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட் நேம். இப்போ நாங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணினால் மேலே நாங்கள் ஸ்டூடெண்ட் நேமை போட்டுரும், போட்டு கீழே புள்ளுகளோட பேரெல்லாம் போட்டுரும் தானே. கீழே புள்ளுகளோட பேரெல்லாம் போடுறதாக இருந்தால் மேலுள்ள ஸ்டூடெண்ட் நேம்ன்றதை தான் நாங்கள் சொல்லுவோம் டேட்டா ஐடென்டிஃபயர். எங்களுக்கு லேசாக விலையும் கொள்வது நாங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். அப்போ டேட்டா ஐடென்டிஃபயராக நாங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கறதாக இருந்தால் அது பொதுவாக நாங்கள் கொடுக்குற சாதாரணமாக கொடுக்குற ஒரு வேர்டிங்காக இருக்கும். உதாரணமாக எஸ் நேம்னு கொடுக்கலாம், எஸ்டி நேம்னு கொடுக்கலாம், அதாவது ஸ்டூடெண்ட் நேம்னு ஃபுல்லாக டைப் பண்ணி கொடுக்கலாம். எப்படியும் எங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு ஏறும். ஏன்டா அது ஒரு ரிசர்வ் வேர்டு இல்லை, அது ஒரு ரிசர்வ்டு வேர்டு இல்லை. எனவே அந்த ஐடென்டிஃபயரை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் எப்படியும் கொடுக்கலாம். ரைட். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் நேம் என்ற அந்த ஐடென்டிஃபயர் எப்படி வரணும் என்றது சம்மந்தமாக தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். முதலாவது விஷயம் என்னென்றால் அது ஒரு ரிசர்வ் வேர்டாக இருக்கிறது கேளாது. இந்த இங்கே போடுற நேம் இதே நாங்கள் ஒரு இதுக்கு ஒரு அசைன் பண்ண போகிறோம், ஸ்டூடெண்ட் நேம் என்று சொல்லி அசைன் பண்ண போகிறோம். இந்த ஐடென்டிஃபயர் ஒரு ரிசர்வ் வேர்டாக இருக்கிறது கேளாது. ரிசர்வ் வேர்ட் சம்மந்தமாக நாங்கள் பார்ப்போம், கீழே பார்ப்போம். இன்றைக்கு ரிசர்வ் வேர்டுக்குரிய என்னென்ன வேர்டெல்லாம் ரிசர்வ் வேர்டாக இருக்கிறேன்னு பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது ரிசர்வ் வேர்டுன்னா என்னென்னு தெரியாது. அப்போ வார் என்றது ஒரு ரிசர்வ் வேர்ட் ஆல்ரெடி நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த ஸ்டூடெண்ட் நேம் என்ற இந்த நாங்கள் போட போகிற இந்த விஷயம் வார் என்ற ரிசர்வ் வேர்டாக இருக்கிறது கேளாது, எண்ட் என்று இருக்கிறது கேளாது.
வைல் அண்டிக்கிறதுக்கு இயலாது, டூ அண்டிக்கிறதுக்கு இயலாது. அப்படி ரிசர்வ் வேர்டாக என்ன செய்யலாது, இந்த ஐடென்டிஃபயர் இருக்கிறதுக்கு இயலாது. முதலாவது விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதினோம். நாங்கள் கடைசி கிளாஸில் ப்ரோக்ராம்னு எழுதினோம். ப்ரோக்ராம் என்று போட்டு மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னு எழுதினோம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ன்றது ப்ரோக்ராம்ட் நேம். அந்த ப்ரோக்ராம்ட் நேமாக என்ன செய்யலாது என்றால், இந்த ஐடென்டிஃபயர் இருக்கிறதுக்கு இயலாது. இந்த ஐடென்டிஃபயர் இருக்கிறதுக்கு இயலாது. அப்போ இந்த ஐடென்டிஃபயர் சம்பந்தமான ஒரு பொதுவான ஒரு விளக்கம் எங்களுக்கு கிடைச்சாச்சு. இதில் என்ன நாங்கள் பார்க்குறதாக இருந்தால், இந்த ரிசர்வ் வேர்ட் என்ன என்று பார்க்குறதாக இருந்தால், எங்களை பார்க்குறது கேளும் end, no, not, program, end, if, while, do, div, mod, va, constant போன்ற ஒரு அதாவது போன்ற ரிசர்வ் வேர்டை என்ன செய்யலாது என்றால் எங்களுக்கு இது பயன்படுத்துறதுக்கு இயலாதுன்னு நாங்கள் பார்த்தோம். அடுத்தது இது எப்படி இன்னும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு ரெண்டாவது கண்டிஷன் என்னென்றால், இதோட ஆரம்ப இலக்கம், இதோட ஆரம்ப இலக்கம் ஒரு எண்ணாக இருக்கிறதுக்கு இயலாது. சரியா, இதோட ஆரம்ப இலக்கம் ஒரு எண்ணாக இருக்கிறதுக்கு இயலாது. உதாரணமாக 9B என்று போட இயலாது. 9ன்றது ஒரு இலக்கம். அந்த இலக்கம் என்ன செய்யலாது என்றால், அந்த அந்த ஐடென்டிஃபயருக்கு வாரத்துக்கு இயலாது. முதலாவதாக வாரத்துக்கு இயலாது. ஆனால் A9 போடலாம், அல்லது B9 போடலாம். முதலாவது இலக்கம் கட்டாயமாக ஒரு லெட்டராக இருக்கணும். ஒரு நம்பர் முதலாவது இலக்கமாக வாரத்துக்கு இயலாது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது மெயின் விஷயமாக பார்க்குறோம். மூணாவது, இப்போ நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் நேம் என்று எழுதுகிறோம் தானே. அப்போ அல்லது ஸ்டூடெண்ட் நேம் என்று எழுதுறதாக இருந்தால் எஸ் நேம் என்று எழுதுவோம், அல்லது எஸ்டி நேம் என்று எழுதுவோம், அல்லது ஸ்டூடெண்ட் நேம் என்று எழுதுவோம். அப்போ ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் நேம் என்று வரையலாது. அதாவது ஒரு இடைவெளி, அந்த ஸ்டூடெண்ட் நேம் கடையில் ஒரு இடைவெளி வாரத்துக்கு இயலாது. இப்போ நாங்கள் அப்படி இடைவெளி என்று கட்டாயம் போடணும் என்று இருந்தால் எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால், எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்கோர் எழுதலாம். ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் நேம் என்று ஒரு அண்டர்ஸ்கோர் எழுதலாம். அல்லது ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ் கேபிட்டல்லையும் அடுத்த கொஞ்சம் சிம்பிளையும் நேமுக்கு என் கேபிட்டல்லையும் போட்டு தொடர்ந்து தேர்ச்சியாக எழுத. அப்போ இப்படி எழுதுறமே தவிர எங்களுக்கு என்ன செய்யலாது என்றால், ஒரு இடைவெளி விடுறதுக்கு இயலாது என்ற விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது இதில் உள்ள மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னால், இந்த பாஸ்கல்ல இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லாத ஒரு ப்ரோக்ராம். கேஸ் சென்சிட்டிவ் இல்லாத ஒரு ப்ரோக்ராம். சில ப்ரோக்ராம் இருக்குது கேஸ் சென்சிட்டிவ் உள்ள ப்ரோக்ராம். அப்போ கேஸ் சென்சிட்டிவ் என்றால் என்னென்றால், உதாரணமாக நாங்கள் எந்த ஒரு இலக்கத்தை அல்ல ஒரு எந்த ஒரு லெட்டர்ஸ் எழுதுறதாக இருந்தாலும், அதை சிம்பிள் எழுதினாலும் கேபிட்டல் எழுதினாலும் ஒரே விதமாகத்தான் கருதப்படும். உதாரணமாக நான் பிகின் என்று எழுதுறேன். பிகின் என்று கேபிட்டல் பிஏ போட்டு எழுதுறேன் ஆரம்பத்தில். அதே பிகின் என்றதை சிம்பிள் பிஏ போட்டு எழுதினாலும் அதே விஷயத்தான் என்ன செய்யும் என்றால் இது கொண்டு வந்து தரும். சில ப்ரோக்ராமில் கேபிட்டலுக்கும் சிம்பிளுக்கும் இடையில வித்தியாசம் காட்டுவாங்க. கேபிட்டல் பிஏன்னு போட்டால் அது வேறொரு விஷயம், சிம்பிள் பிஏன்னு போட்டால் இது இன்னும் ஒரு விஷயம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கேபிட்டலும் சிம்பிளும் சமமான விஷயங்களாக கருதப்படும். எனவே தான் நாங்கள் இதுக்கு சொல்வோம், கேஸ் சென்சிட்டிவ் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் என்று சொல்லுவோம். அப்போ இப்போ எங்கட நாங்கள் மிக முக்கியமான நாலு விஷயம் பார்த்துக்கிறோம். முதலாவது இந்த ஐடென்டிஃபயர்ன்றது எங்களோட ப்ரோக்ராமுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் ஒரு பேர் உண்டு. அந்த பேர் வந்து இந்த ஐடென்டிஃபயருக்கு வரையலாது என்ற விஷயத்தை பார்த்தோம். அதே நேரம் ரிசர்வ் வேர்ட் வரையலாது என்று பார்த்தோம். இப்போ ரிசர்வ் வேர்டில் சில ரிசர்வ் வேர்டுகளை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு போனோம். கீழே நாங்கள் ரிசர்வ் வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதே நேரம் இந்த நாங்கள் ஐடென்டிஃபயர் போடுற ஐடென்டிஃபயர் ஒரு நம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இயலாது. ஒரு நம்பரை போட்டு அந்த ஐடென்டிஃபயரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இயலாது. நாங்கள் ஒரு ஸ்பேஸை வச்சு என்ன செய்யலாது என்றால் அந்த ஐடென்டிஃபயரை நாங்கள் எழுதுறதுக்கு இயலாது. ஸ்பேஸ் ஒன்று வச்சு ஐடென்டிஃபயரை எழுதுறதுக்கு இயலாது. கடைசியாக நாங்கள் பார்த்தோம், இது கேஸ் சென்சிட்டிவ் இல்லாத விடயமாகத்தான் இந்த ஐடென்டிஃபயர் இருக்கும். எனவே எங்களுக்கு ஐடென்டிஃபயர் எழுதக்குள்ள நாங்கள் இயர் என்றத கேபிட்டல் வையை போட்டு எழுதுவோமேலும் சிம்பிள் வையை போட்டு எழுதுவோமேலும் நாங்கள் அதை சர்ச் பண்ணக்கொள்ளையும் பின்னால் சர்ச் பண்ணக்கொள்ளையும் அல்லது பின்னால் நாங்கள் ஒரு ஒன்றை கால் பண்ணக்கொள்ளையும் அந்த கேபிட்டல் சிம்பிள் இல்லாமல்
எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கால் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த பேசிக்கான விஷயங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். பெஸ்கல்ல காணப்படுகின்ற ரிசர்வ் வேர்ட்ஸ் என்ன, ரிசர்வ் வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரிசர்வ் வேர்ட்ஸ்ன்றது எங்களுக்கு தெரியும், பெஸ்கல் ப்ரோ அந்த லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குரிய அதுக்கே உரிய வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் என்ன செய்யலாது என்றால் எங்களுக்கு எங்கட சாதாரணமாக ஐடென்டிஃபையராக எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இயலாது, சரியா? சாதாரணமாக ஐடென்டிஃபையராக எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இயலாது. அப்போ அதில் உள்ள வேர்ட்ஸில் அப்போ எந்தெந்த வேர்ட்ஸில் அதில் உள்ள வேர்ட்ஸ்ன்ற தெரிஞ்சு கொள்றதுக்கு நாங்கள் ஓரளவு பரிச்சயம் பண்ணிக்கணும் இந்த வேர்டுகளோட, அல்லது எங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் அறிமுகம் பண்ணிக்கணும். அப்போ நான் போட்டதாக இருந்தால் பாருங்கள், எண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் மொட் எஸ்ஹெச்ஆர் ஏஎஸ்எம் ஃபைல் நில் ஸ்ட்ரிங் எரே ஃபோ நாட் தென் பிகின் ஃபங்க்ஷன் ஆப்ஜெக்ட் டு கேஸ் கோ டு ஆஃப் டைப் கன்ஸ்ட் இஃப் ஓ யூனிட் கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேக்ட் அன்டில் டிஸ்ட்ரக்டர் இன் ப்ரொசீஜர் யூசஸ் டிவ் இன்ஹெரிட்டட் ப்ரோக்ராம் வா டு இன்லைன் ரெக்கார்ட் வைல் டவுன் டு இன்டர்ஃபேஸ் ரிப்பீட் வித் எல்ஸ் லேபல் செட் எக்ஸோ என் லைப்ரரி ஷெல். இப்போ இந்த விஷயங்கள் நான் சும்மா வாசிட்டு போனேன், எங்களுக்கு ஒரு அளவு நாங்கள் அதை வாசிச்சு சார் ஈக்கணுமாக குறைஞ்சது இந்த விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரிசர்வ் வேர்ட்ஸ். ரிசர்வ் வேர்ட்ஸ் என்றது நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம். ரிசர்வ் வேர்ட்ஸ் என்றது இந்த கணினி அல்லது இந்த பெஸ்கலுக்குரிய அதுக்கே உரிய வேர்ட்ஸ். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இயலாது, சாதாரணமாக ஐடென்டிஃபையராக எங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு இயலாது. அடுத்து நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், எங்களோட டேட்டா டைப் என்னென்ன, எங்களோட டேட்டா டைப் என்ன நாங்கள் பயன்படுத்துகிறோம், டேட்டா டைப் கொஞ்சம். இப்போ இந்த உதாரணத்தில் நாங்கள் ஒரு டேட்டா டைப் பார்த்தோம், வா என்றது ஒரு ரிசர்வ் வேர்ட், இய என்றது டேட்டா ஐடென்டிஃபையர், இன்டிஜர்ன்றது டேட்டா டைப், இன்டிஜர்ன்றது டேட்டா டைப். அப்போ எங்களுக்கு ரிசர்வ் வேர்ட் சம்மந்தமான ஒரு ஐடியா வந்தாச்சு, ஐடென்டிஃபயர் சம்மந்தமான ஒரு ஐடியா வந்தாச்சு. இப்போ நாம் பார்க்க வேண்டியது இந்த டேட்டா டைப் என்றால் என்ன, டேட்டா டைப் என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் ரிசர்வ் வேர்டுன்னு கொடுக்குறோம், வேரியபிளாக இருந்தால் இப்போ வேரியபிளுக்குரிய ரிசர்வ் வேர்டு கொடுத்தாச்சு. இப்போ நாங்கள் ஐடென்டிஃபயர் கொடுத்துக்கிறோம் என்னாண்டு, இயர் அண்ட் ஐடென்டிஃபயர்னு கொடுத்துக்கிறோம். இயர் அண்ட் ஐடென்டிஃபயர் கொடுக்கறதாக இருந்தால் அந்த இயருக்குரிய அந்த இயர் எப்படி வரணும் என்றது தான், எந்த ஃபார்மெட்டில் வரணும் என்றது தான் இந்த டேட்டா டைப்னு சொல்லுவோம். உதாரணமாக இயர் வந்து நம்பரில் வருமா, டெக்ஸ்டில் வருமா, தசம இலக்கத்தில் வருமா, அல்லது ஒரு எண்ணாக வருமா, அல்லது ஒரு இலக்கமாக வருமா, ஒரு ஒரு சொல்லாக வருமா, அல்லது ஒரு எழுத்தாக வருமா என்றதை நாங்கள் கொடுத்தால் அதை எடுத்துக்கொள்ளும். இயர் என்ற இடத்துக்கு நாங்கள் டேட்டா டைப் உதாரணமாக டெக்ஸ்டுக்குரிய டேட்டா டைப்னு கொடுத்தோமாக இருந்தால் இயர்ன்ற இடத்துல நாங்கள் நம்பர் அடித்தால் அதை எடுத்துக்கொள்ளாது, இது அதை எடுத்துக்கொள்ளாது, ஒட்டோவாக அந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு விடாது அந்த நம்பருக்கு பதிலாக டெக்ஸ்ட். அப்போ நம்பர் தான் வேணுமென்று இருந்தால் என்ன செய்யணும் என்றால் கட்டாயம் நாங்கள் நம்பருக்குரிய டேட்டா டைப்பை கொடுக்கணும். டேட்டா டைப் நம்பருக்குரியது கொடுத்தால் டெக்ஸ்ட் அடித்தால் என்ன செய்யாது, எடுத்துக்கொள்ளாது. அப்போ தசம இலக்கத்துக்குரியதை நாங்கள் கொடுக்கறதாக இருந்தால் தசம இலக்கத்தை என்ன செய்யும் என்றால் எடுத்துக்கொள்ளும். தசம இலக்கம் இல்லாமல் முழு இலக்கத்துக்குரியதை கொடுத்தால் தசம இலக்கம் என்ன செய்யாது, எடுத்துக்கொள்ளாது. அப்போ விளங்கிக்கொள்ளணும், இந்த டேட்டா டைப்ன்றது ஒரு ஐடென்டிஃபயரை எப்படி நாங்கள் வரையறுக்க போகிறோம், என்ன அந்த ஐடென்டிஃபயருக்குள்ளே வரணும், எந்த ஃபார்மெட்டில் வரணும்ன்றதை எங்களை கொடுக்கலாம். உதாரணமாக நாங்கள் ஏஜ் கொடுக்கறதாக இருந்தால், ஒரு ஸ்டூடெண்ட்டை ஏஜ் கொடுக்கறதாக இருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்டை ஏஜ் வந்து எப்படி இருக்கும், தசம இலக்கத்துலேயும் ஆகிக்காது. அப்போ முழு இலக்கத்தில் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்டை ஏஜ் கொடுக்கணும். அப்போ அதை நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்ளணும். ஸ்டூடெண்ட் நேம் கொடுக்கறதா இருந்தால் நாங்கள் இலக்கத்தில் கொடுப்போமா, இல்லை டெக்ஸ்டில் கொடுப்போம், ரைட்? இப்படி எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் இந்த டேட்டா டைப்பை தீர்மானிக்கலாம். அப்போ எது எந்தெந்த டேட்டா டைப் எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுறது என்றது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நாம் பார்க்குறதாக இருந்தால் இன்டிஜர் என்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. இன்டிஜர் என்ற டேட்டா டைப் எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்றால் மறை அல்லது நேரெண்கள், ப்ளஸ் அல்லது மைனஸ், ப்ளஸ் எண்கள் அல்லது மைனஸ் எண்கள், அது முழு எண்களாக இருந்தால் நாங்கள் அதுக்கு சொல்வோம் என்னண்டு, இன்டிஜர் என்று சொல்வோம். மைனஸ் என்னாக இருக்கும் அல்லது ப்ளஸ் என்னாக இருக்கும், மைனஸ் பன்னிரெண்டு, மைனஸ் இருபது, இது ஒரு முழு எண்,
சரியா? அது இன்டிஜர் என்று கருதப்படும். பூஜ்ஜியம் இன்டிஜர் என்று கருதப்படும். ஐம்பது இன்டிஜர் என்று கருதப்படும். அதாவது முழு எண்கள் அனைத்தும் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம், இன்டிஜர் என்ற டேட்டா டைப்புக்குள்ள வருது. அதே நேரம் ரியல் என்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. அந்த ரியல் என்ற டேட்டா டைப் நேர் அல்லது மறை, பிளஸ் அல்லது மைனஸ்ல வரும். இந்த எண்கள் எப்பயும் தசம எண்களாக இருக்கும். நாங்கள் தசம எண்ணொன்று போடணும் என்று இருந்தால் கட்டாயமாக டேட்டா டைப்புக்குள்ள நாங்கள் என்ன போடணும், ரியல் என்றதை போடணும். ஏன்னா தசம எண்ண இது உள்வாங்கிக் கொள்ளும், தசம எண்ண உள்வாங்கிக் கொள்ளும். இது நேராகவும் இருக்கலாம் மறையாகவும் இருக்கலாம் தசம எண்கள். பூலியன் என்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது மூணாவது. அந்த பூலியன் என்ற டேட்டா டைப் என்ன சொல்லும் என்றால், இது ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்ற ரெண்டு ஆப்ஷனுக்கு இடையில தான் அந்த பூலியன் என்ற விஷயம் இருக்கு. ட்ரூ அல்லது ஃபால்ஸ், ஜீரோ அல்லது ஒன் என்ற ரெண்டு விஷயங்களுக்கு இடையில தான் இந்த பூலியன் என்ற டேட்டா டைப் நாங்கள் பாவிப்போம். சார் என்ற ஒரு 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 டேட்டா டைப் இருக்குது. இதுல எங்கட கீபோர்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கீபோர்டில் இருக்கிற ஏதாவது ஒரு இலக்கத்தை, ஏதாவது ஒரு எண்ணை நாங்கள் கொடுக்கறதாக இருந்தால் நாங்கள் சார் என்ற டேட்டா டைப்புக்குள்ளே கொடுப்போம். ஒரு எண்ணை கொடுக்கறதாக இருந்தால் நாங்கள் சார் என்ற டேட்டா டைப் கொடுப்போம். அதே நேரம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு சொல்ல கொடுக்கறதாக இருந்தால், உதாரணமாக ஐசிடி ப்ரோக்ராம் ஸ்ரீலங்கா என்று ஒரு சொல்ல அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்ல நாங்கள் கொடுக்கறதாக இருந்தால், சரியா சொற்களை கொடுக்கறதாக இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஸ்ட்ரிங் என்று கொடுப்போம். இந்த சார்லேயும் ஸ்ட்ரிங்லேயும் நாங்கள் காண்ட ஒரு ஸ்பெஷலான அல்லது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், அது வந்து சாரும் ஸ்ட்ரிங்கும் இன்வெர்டட் கமாக்குள்ள தான் என்ன செய்யும் வரும். சரியா, இன்வெர்டட் கமாக்குள்ள தான் என்ன செய்யும் சாரும் ஸ்ட்ரிங்கும் வரும். சரியா, அப்போ நாங்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்னண்டு, இந்த டேட்டா டைப் சம்மந்தமாக பார்த்தோம். டேட்டா டைப்பில் அஞ்சு வகையான டேட்டா டைப் இருக்குது. ஒன்று இன்டிஜர், இன்டிஜர் வந்து பிளஸ் அல்லது மைனஸ் முழு எண்கள். ரியல் பிளஸ் அல்லது மைனஸ் தசம எண்கள். பூலியன் ட்ரூ அல்லது ஃபால்ஸுக்கு நாங்கள் பயன்படுத்துறது. சார் என்றது ஒரு ஒரு எண் அல்லது ஒரு இலக்கத்தை பயன்படுத்துறதுக்காக வேண்டி, ஒரு எண் அல்லது ஒரு இலக்கத்தை, சாரி ஒரு எண் அல்லது ஒரு டெக்ஸ்ட்டை பயன்படுத்துறதுக்காக வேண்டி நாங்கள் பயன்படுத்துறது. சார்ன்றது கீபோர்டிக்கிறது, அது இன்வெர்டட் கமாக்குள்ளே வரும். அதே நேரம் ஸ்ட்ரிங்ன்றது ஒரு சொல் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சொல்ல நாங்கள் குறிக்கிறதுக்காக வேண்டி ஸ்ட்ரிங்கை பயன்படுத்துவோம். இப்போ சிங்கிள் கோட்டேஷன், சிங்கிள் கோட்டேஷன், சரியா சிங்கிள் கோட்டேஷனுக்குள்ளே தான் என்ன அந்த சார் அல்லது ஸ்ட்ரிங் வரும் என்றதை நாங்கள் பார்க்குறோம். சரியா,